நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழகத்தின் 69% இடஒதுக்கீடு எந்த பாதிப்பும் வராத வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பயிர் காப்பீட்டுக்கான கடைசி தேதியை நீட்டிக்க வேண்டும் என ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள், சில குறைகள் இருக்கு, அவற்றை விரைவில் சரி செய்வோம் என சீர்காழியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்ததில் காங்கிரசுக்கு உடன்பாடு இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். சென்னையில் வெள்ள நீர் எங்கும் தேங்கவில்லை என்பது பொய்யான தகவல் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சம்பா பயிர் காப்பீட்டுக்கான காலக்கெடுவை நவம்பர் இறுதி வரை நீட்டிக்க வேண்டும் என ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கட்டாய மதமாற்றம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்றும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ள சூழலில் அனைத்து பள்ளிகளுக்கும் புது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறார்கள் சபதத்துடன் உறவு கொள்வதை குற்றமாக கருத முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். சீனாவில் தயாரிக்கப்பட்ட டெஸ்லா கார்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் இன்று மதியம் 6.1 ரிக்டர் அளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நாளை உலக மக்கள் தொகை 800 கோடியை எட்டுவதாக ஐநாவின் புதிய மக்கள் தொகை மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி ஏவுகணை தாக்குதலில் சிரியாவை சேர்ந்த 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.